ஹாய் ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் நான் பேக் ஹியர் இன் அனதர் வீடியோ. இன்னி ரொம்ப நாள் ஒரு கிட்ட ஒரு வாரமாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ ஷூட்டிங் வந்திருக்கும். என்னென்னா வந்துட்டு பார்பிக்யூ நேஷன்லாம் போல ஒரு நம்ம ஊரில் வந்துட்டு பெங்களூரில் ஸ்டார்ட் ஆன ஒரு கல்ச்சர் பாண்டிச்சேரியிலையும் வந்திருக்கு. என்னென்னா வந்துட்டு பைக், ஒரு புல்லட் பைக்கில் வச்சு பார்பிக்யூஸ் செஞ்சு ஆன் ரோட்லேயே செஞ்சு தராங்க. இது இந்த கடை எங்கே இருக்குன்னா பீச் ரோட்டில், நம்ம பீச்சுக்கிட்ட, பீச்சில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும்ல கடைசியில், அதுக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம், போய் பார்ப்போம். பார்பிக்யூஸ் சொல்லக்குள்ள இந்த இன்னொரு விஷயம் பார்த்தேன். என்னென்னா வந்துட்டு இப்போ ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லணும் இல்லையா. ஃபேக்ட் என்னென்னா வந்துட்டு முதல்ல பார்பிக்யூஸ் பலாயிரம் வாட்டி சாப்பிட்ருக்கோம், ஆனால் பார்பிக்யூஸ் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு தெரியுமா? எங்கே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு, இந்த ஃபாரினர்ஸ்லாம் இருக்கிறாங்களே, ஃபாரினர்ஸ் வந்து ஆஃப்டர் ஒர்க் வந்துட்டு அவங்க நெய்பர்ஸ் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிறதுக்காக அவங்க லானில் வந்துட்டு ஓவன் தர முடியாதுல, ஸோ லானில் வந்து நிலக்கரிலாம் எடுத்து சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி மியூசிக்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்ருக்காங்க. அந்த கான்செப்ட் தான் அப்படியே வந்து எவால்வ் ஆகி, அப்போ தான் பார்பிக்யூஸ் நேம் எவால்வ் ஆகிருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் அப்படியே எவால்வ் ஆகி பைக் பார்பிக்யூன்னு இப்போ இருக்கும் வந்திருக்கு இது. ஸோ அவ்வளோதான், இப்போ அந்த கடைக்கு போவோம், போயிட்டு சாப்பிட்டு போமா போகலாம். ஸோ கைஸ், இப்போ கடைக்கு போனோம், வாங்கி வந்தாச்சு. கடைக்கு வெளில அங்கே ஒரு இது போட்டிருந்தாங்க, டக்கரா டப்பாமல் பாட்டிலாம் போட்டு கடைப்பிச்சிருந்தாங்க, காப்பி ரேட்டில் மாட்டிப்போம். ஸோ தள்ளி வந்தாச்சு, கடைக்காரனுக்கு பிரச்சனை வந்தால தள்ளி வந்தாச்சு. எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸும் வாங்கியாச்சு. என்னென்னா ட்ரம்ஸ்டிக் சிக்கன், ப்ரான் எஸ்என் போட்டுக்குது, சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ்னு நினைக்கிறேன், இது டபுள் போட்டுக்கு, ஸோ சிக்கன் விங்ஸ்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஈச் 100 ருபீஸ், 400 ருபீஸ் மொத்தம் சிக்கன் ட்ரம்ஸ்டிக். சிக்கன் ட்ரம்ஸ்டிக்னால் 2 லெக் பீஸ், 7 பீஸ் ஆஃப் ப்ரான்ஸ் இருக்குது, அப்புறம் சிக்கன் ஜஸ்ட் நார்மலாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க, அப்புறம் சிக்கன் விங்ஸ். சிக்கன் இது எத்தனைதுன்னா 3, 4, 5, 6, 7, 8. இந்த சிக்கன் 8 இருக்குது, விங்ஸ் வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6 பீஸ் ஆஃப் விங்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முதல்ல லெக் பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். செம ஆயிலியாக இருக்குது லெக் பீஸ், நல்லா ஆயிலியாக இருக்குது, கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா ஃப்ரையாக இருக்குது, பட் ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா இருக்கணும், கொறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஐயோ, பக்கத்தில் நாய் கவுச்ச நாச்சத்துக்கு நல்ல மோப மூச்சு வந்துடுச்சு, கடைசியில் எலும்பு தரேன் சரியா? ஓகே, இப்போ இது குட், லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது. ஏ, இதுக்கு மேலே டாகு குத்துருமா? தூரமாக போட்டுறேன். ஆட இந்த வேகத்தில் நான் சாப்பிட்டா என்ன ஆகுறது, கட்டுப்படி ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரான்ஸ் சூடாரிச்சு, அதே மாதிரி ஸ்பைஸியாக இருக்குது ப்ரான்ஸ், கிரில்டு ப்ரான்ஸ் நல்லா, பட் கொஞ்சம் வெந்திருக்கலாமோன்னு ஃபீலிங்காக இருக்குது. அவ்வளோ உள்ளார நல்லா அவ்வளோ வேகாத மாதிரி வெந்திருக்கு, ஒரு 90% தான், 95% வெந்திருக்கு. இன்னும் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வெந்திருக்கலாம், நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த ப்ரான்ஸோடைய துண்டையும் அதை கிட்ட போடுவோம், சாப்பிடுதான்னு பார்ப்போம். பாவம், இப்போ ரெடிமேடாக உட்காந்துக்குதுங்க பாரு. அடுத்து சிக்கன் நல்லா நார்மலாக இருக்குது, ஹார்டாக இருக்குது சிக்கன், சொல்லு இந்த சிக்கன் நல்லா. ஸ்பைசினஸும் அவ்வளோவா இல்லை, சிக்கனும் நல்லா ரொம்ப ஹார்டாக இருக்குது. சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் தான் இது. ஆமாம், ஆக்சுவலி இது வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், இது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, டேஸ்ட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம், மீ கொஞ்சம் ஃப்ரையாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் விங்ஸ், பார்பிக்யூ சிக்கன் விங்ஸ் நல்லா அவுட்டர்லேயே நல்லா டீப் ஃப்ரை ஆகிருக்கு.
ஸ்பைசினஸ் ஓகே, கா இது மற்ற ரெண்டு மாதிரி காரமாக இல்லை. இது உள்ளார வெந்திருக்கு. ஆனால் செம ஆயிலியாக இருக்குது. ஸோ அடிக்கடி சாப்பிடாதீங்க, நாட் குட் ஃபார் ஹெல்த். இது ரெக்கமெண்டபிள் தான், சாப்பிடலாம், இது வாங்கி சாப்பிடலாம். இப்போதைக்கு இது மரம் இருங்க, டாக் பாவும் இந்த சுச்சு புல்லே சாப்பிடுங்க. நம்மக்கிட்ட புல்லட் இல்லை, அதனால வெஸ்பா செட்டப் இது. இது மட்டும் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் அவ்வளோ சூப்பராக இல்லை, மீதியெல்லாம் ஓகே. அதான் சூப்பரான சைஸ், இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம், அது மட்டும் ப்ராப்ளம். ப்ரான்ஸு 7 பீஸுக்கு 100 ரூபா, இல்லைதான் கொஞ்சம் அதிகமாக இல்லை ரேட்டு, ப்ரிட்டி எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலி நான் அது முன்னாடி சாப்பிட்றதுக்குள்ள ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அப்போ ப்ரான்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இப்போ ப்ரான்ஸும் நல்லா குட்டியாக இருக்குது. சேம் டைம் 7 பீஸுக்கு இது 100 ரூபா கொஞ்சம் அதிகம். நல்லா டைனிங் ரெஸ்டாரண்ட்லேயே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பீஸ்லாம். ப்ரான்ஸ் வந்து பீஸ் கணக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, 100 ரூபாய்க்கு. ஆஹா, லெக் பீஸ் 2 இருக்குது. ஒரு 2 பேர் மட்டும் வந்தீங்கன்னா சும்மா லெக் பீஸ் ஆளுக்கு ரொம்ப பார்க்கலாம், உங்களுக்கு ஓகேன்னா சாப்பிடுங்க. செஞ்சு விங்ஸும் ஓகே, பீஸ் குவான்டிட்டியும் நிறையா இருக்குது. ஒரு 6 பீஸ் இருக்குது, 6 1 2 3 4 ஆமாம், 6 பீஸ் குவான்டிட்டி 6 இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. பஃப் விங்ஸ் கொஞ்சம் ரெக்கமெண்டபிள், விங்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். மீதி எல்லாம் யுவர் விஷ். இது ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும் இது, அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. ஓகே, கட் பண்ணிப்போம். ஹலோ கைஸ், ஹலோ, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம், டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு வடிட்டு என்னென்னு சொல்லணுன்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, கிட்டக்க இருக்குது. லைட்டாக சாப்பிட்ணுன்னா மேபி ஒரு ஐட்டம் சாப்பிடலாம். ப்ரான்ஸ் குவான்டிட்டி கம்மி, சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வேகலை, மற்றதெல்லாம் ஓகே. ஸோ ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. 70-80 இருந்திருக்கலாம், 100 அதிகம். ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடையில் இந்தியன் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். நார்மல் ஐஸ்கிரீம், இந்தியன் ஐஸ்கிரீம் கண்டிப்பாக வேறு வேறு ரெண்டும், அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கடையை நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ போயிட்டு சாப்பிட்டு பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த எபிசோடில் காட்டுறேன், இல்லைனா கட். இந்த வீடியோ பிடிச்சினா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டாடா, பை பை.